ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சுபாஷ் சமையலறை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வந்து புயல் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, நாளைக்கு 25th தான் கரை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்தே கிளைமேட் நல்லா ஜில் ஜில்ன்னு இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து விடாமல் மழை பெஞ்சிட்ருக்கு, நல்ல பனி மூட்டமாக பயங்கரமாக குளிருது. அதான் இதெல்லாம் இப்படி போட்டுட்ருக்கேன், நல்லா இழுத்து போட்டு தூங்கலாம் போல இருக்கு. ஸோ ஈவினிங் வந்து இப்போ 4 மணிக்கு மேலாவது ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம்னு இருந்தது. பட் எண்ணெய் வச்சு பப்படாவே செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக நிலக்கடலை கொஞ்சம் நிறையவே ஸ்டாக் இருந்தது. பீச்சில் எல்லாம் கிடைக்கும் இல்லையா, அதனால் இது வேக வச்சுட்டு இது கூட மாங்காய் சாம்பாருக்கு போக வச்ச மாங்காய்லாம் இருக்குது. வெள்ளரிக்காய் எல்லாம் போட்டு ஒரு சுண்டல் பண்ணிட்டு சூப்பராக ஒரு சுக்கு காஃபி போட்டு குடிக்கலாம்னு இருக்கேன். ஸோ எனக்கு என் கம்பெனி பசங்க வந்து கொடுத்தாங்க, தெரியுறாங்களா என்னன்னு தெரியல. இதை வந்து இப்போ நான் ஒரு 1/2 கிலோ அளவு இருக்கணும்னு நினைக்கிறேன். இதை வந்து அலசிட்டு குக்கரில் உப்பு சேர்த்துட்டு ஒரு 4 விசில் வச்சுருக்கேன். குக்கரில் சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு வேகத்துக்கு வச்சிடுறேன். ஸோ புயல் வந்தே ரொம்ப பயப்பட வேண்டாம், இப்போது நான் இந்த கஜா புயல் அளவுக்கு பாதிப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். எஃபியில் வந்து பிரதீப் ஜான் தமிழ்நாடு வெதர்மேன் இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் எப்பயுமே மழை அப்படின்னா இப்போ எல்லாம் 2015லேருந்தே அவரை தான் ஃபாலோ பண்ணிட்டுருப்பேன். சமீபத்தில் கூட நிறைய யூடியூப் சேனல் டிவி எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம முதலே சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம், அதாவது எங்கே கடத்துதோ அந்த ஏரியாவில் இருக்கவங்கலாம் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துட்டால் ஓகே. நாளைக்கு வந்து ஃபுல்லுமே வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டில் வயசு பசங்க யாரும் இருக்காங்க அப்படின்னு தான் போக இருக்கிறேன் அதுன்னு சொல்லி வெளியே போனாங்கன்னா தயவுசெய்து விடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை நல்லா காய்ச்சி குடிச்சிக்கலாம், கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கலாம். அவ்வளோதான், ஃபோனு இதெல்லாம் சார்ஜ் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா பவர் கட் பண்ணிடுவோம் அப்படின்னு கூட கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த இடத்துலலாம் வெயில் கிடக்கிற சான்ஸ் இருக்கும் அதில். ஸோ அதுக்கான ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. குழந்தைங்கள்லாம் இருப்பாங்கன்னா பால் ரொம்ப முக்கியமான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் ஏன்னா போன புயல் வந்தப்போல நாங்கள் வேறு வீட்டில் இருந்தோம், வீட்டுக்குள்ள தான் தங்கி வந்துச்சு. ஸோ எப்பயுமே வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து சேஃப்டியாக ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, பசங்களோட சர்டிஃபிகேட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சின்ன ப்ரீஃப் கேஸோ அந்த மாதிரி போட்டு சப்போஸ் நம்ம வேறு இடத்துக்கே கூட போகிறோம் அப்படின்னு காலி பண்ணிட்டு அப்படின்னா அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம்னா சேஃபாக இருக்கும். முக்கியமான டாக்குமெண்ட் இந்த பேங்க் பாஸ்புக் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் தேவைப்பட்டதெல்லாம். ஸோ எங்கேயாவது போனாலுமே டக்குனு தூக்கிட்டு போகிற மாதிரி எதிர்பார்க்காம தான் வந்துடும் சில டைமெல்லாம். ஸோ அதனால் அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாருமே சேஃபாக இருங்க, பெருசாக ஒன்றும் ஆபத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ மழையுமே தேவை தான் நமக்கு, ரொம்ப காற்று இல்லாமல் ஓரளவுக்கு மழை பெஞ்சிட்டு போயிருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், பார்க்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நானே அலசிட்டு சுப்பு போட்டு 4 விசில் வச்சேன். ஸோ பவர் கட் ஆயிடுச்சு, அதனால் இக்னிஷன் ஒர்க் பண்ணல, லைட்டர் வச்சுருப்பேன். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன் கூட. ஸ்வீட் கார்ன் இருக்கு, அது கூடயும் போட்டுக்கலான்னு பார்க்குறேன். பாருங்க இவனுங்க ரெண்டு பேரும் எங்க கொஞ்சம் உழைஞ்சிருக்கானுங்க. ஏ சிட், டே கிளைமேட்டே ரொம்ப சூப்பராக இருக்கு, விசிபிலிட்டியே இல்லை பாருங்க. ஸோ லைட்டாக மழை பெஞ்சிட்டே இருக்கு விடாமல். சிட்டு வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். என்ன சிசவு, வெங்காயம் கொஞ்சமாக மாங்காய் ஒரு வெள்ளரிக்காய் தக்காளியில் இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து கடலை நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவன் அதை வச்சு விளாண்டுருந்தா இவன் அவன் வாழை கடிச்சிட்ருக்கான். இவனும் விளையாட வரமாட்டான், அவனையும் விளையாட விட மாட்டான். மூஞ்ச பாருங்கள் எப்படி பண்ணி வச்சுருக்கான், தண்ணி குடிச்சிட்டு அழுக்கு மூட்டையாட்டம், எத்தனை தடவை தொடைச்சாலும் இப்படி தான் இருக்கான் அழுக்கா. கையில் ஏதோ சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்கான். ஃபெச் விளாட்றதுக்கு போட்டேன் அப்படின்னா தெட்டு போய் எடுத்துகிட்டு வருவான், ஆனால் சிட்டு விடுறது கிடையாது. இவனும் போய் எடுத்துகிட்டு வரமாட்டான், அவனையும் விளையாட விட மாட்டான்.
गुड बॉय। ये ना देख रही है ईमा टेड ई कुटी चला कुटी गुड बॉय टेड मामा सेड मामा आटा डेमनो आप अपन पो पर मैं नौ ना कई ले बच्चे के न सोल्ट पुरी के वड़ा मटेंगना डी वोट रेड रहा ना सही ले ए नो ई चला कुटी ईमा ओई फेच फेच கொண்டா கொண்டா டேட் எத்தன்றா வந்துச்சு வடிகட்டிடுறேன் இதை இருட்டா இருக்கு பாருங்க சாயங்காலமே இவன் பாருங்க என்னன்னு தெரியல மலையை பார்த்து பார்த்து குலைக்கிறான் பால்கனியில் வந்து நின்றுட்டு இருக்கான் வீடியோ எடுத்ததும் நிறுத்திட்டான் காலையிலேருந்து இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கான் ஏ பேனை தாரா படி நல்லா க்யூட்டாக குலைச்சிட்டு இருக்கான் பாருங்க மூஞ்சா போவாங்கன்னு இது வாங்கினா போக மாட்டேங்கிறாங்க இதில் போய் வச்சுருக்கானுங்க அந்த ஸ்மெல்லுக்கு இதில் வருவாங்கன்னு பார்த்தா டெட் எப்பயாவது இதில் வந்து போவான் இவன் சுத்தமாக இதில் ஏறுறதே கிடையாது பால்கனியில் இருந்த சேர் ஈர் எல்லாம் எடுத்தாச்சு இவங்களால் எப்போ பாருங்க ஒன்று ரெண்டு மாப்பு பால்கனியோட அழகே போச்சு இந்த பசங்களால் பாருங்க இப்போதான் குழச்சிட்ருக்கான் மழையை பார்த்துட்டு ஒரு சுக்கு கப்பிக்கு ஒரு பக்கம் தண்ணி கொதிக்கிறதுக்கு வச்சுருக்கேன் ஒரு 2 டீஸ்பூன் மல்லி கொஞ்சமாக ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன் சுக்கு பொடி ஏற்கனவே என்கிட்ட இருக்குது அதனால நான் இது கூட போடல லாஸ்ட்டாக சூடாக இருக்கப்போ சுக்கு பொடி போட்டுக்கலாம் ஸோ இதை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு பொடிச்சிட்டு ஆக்சுவலாக என்கிட்ட எனது கருப்பட்டி இல்லை ஸோ பனங்கற்கண்டு இருக்குது இதை வச்சு இன்றைக்கி சுக்கு கப்பி போடலாம் ஸோ மலைக்கும் அதுக்கும் நல்லா சூடாக தொண்டைக்கு எல்லாமே இதமாக இருக்கும் கருகாமல் தண்ணி சிம்மில் தான் வச்சுருக்கேன் அதுக்குள்ளே அதை வறுத்து பொடிச்சிடுறேன் இப்போ இதிலேயே தேவையான பனங்கற்கண்டையும் போட்டுடுறேன் அப்போ தான் கொஞ்சம் கரையும் பேக்ரவுண்ட் வாய்ஸ்லாம் நிறையா இருக்கும் ஏன்னா அப்படியே ஆஃபீஸ் காலேஜில் எதுலையோ இருக்கான் அதனால் கருப்பட்டி போட்டு போட்டால் சூப்பராக இருக்கும் கருப்பட்டி காலி ஆயிடுச்சு அதனால் இது போட்டுக்கிறேன் சுக்கு பொடிச்சதே இருக்குது இந்த மாதிரி பொடிச்சு பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன் இதை இப்போது இது கூட சேர்த்துடலாம் இதை ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன் ஐயோ ஐயோ ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ட்ரைபாட்டில் மாட்டாமல் இப்படி இருக்கிறது கஷ்டமாக இருக்குது போட்டுட்டு போட்டுட்டேன் இதில் அதுதான் இதை இப்போ மிக்சியில் பொடிச்சுட்டு இந்த கொதிக்கிறதுல சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதும் வடிகட்டணும்னா நான் என்ன பண்ணுவேன் கொஞ்சமாக நார்மல் காஃபி பொடி இருக்குல்லையே அது கொஞ்சோண்டு போட்டுருவேன் அது இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் பவுடர் பண்ணிட்டேன் கொதிக்கிறதுல சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுற போகிறேன் ஸோ நல்லா கொதிக்கட்டும் பின்னாடி சைக்ளோன் பற்றி டிஸ்கஷன் ஓடிட்டுருக்கு எந்த அளவுக்கு சிவியராக இருக்கும்னு தெரியல எல்லாத்தையும் ஏன்னா
கிளாஸ் பாட்டில் எல்லாம் மணி பிளான்ட் எல்லாம் வச்சு வச்சிருக்கேன் பால்கனியில. பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம் இருக்கும், இன்னும் தெரியல நாளைக்கு வந்து அதர்மேன் எப்படி போஸ்ட் போடுவாரு, அவர் வந்து சிவியாரிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அதனால வேற ஏதோ பாக்குறமோ இல்லையோ நான் அவரோட தான் பார்ப்பேன். ஸோ கரெக்டா சொல்றதுனால நமக்கு ரொம்ப பயப்பட வேண்டியிருக்காது, அதுக்கேற்ற மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம். மணி பிளான்ட் எல்லாம் வச்சிருக்கேன் இல்லையா, முதல்ல வந்து டபுள் டேப் போட்டு ஒட்டியிருந்தேன், ஆனால் பாட்டிலெலாம் கிளீன் பண்ண முடியல, அதனால தனியாக அப்படியே வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் எடுத்து உள்ள வச்சிடணும். அந்த இது இறக்கி விட்டுக்கலாம், ஆனால் காற்றுலாம் நல்லா அடிச்சதுன்னா பிஞ்சிடும் அந்த பிளைண்ட்ஸ் எல்லாம். ஸோ உள்ளே வந்து இப்போதைக்கு சாரல் அடிக்காமல் இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக மழை பெய்யறதுனால உள்ளெல்லாம் சாரல் வரல. சப்போஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி சில டைம்லாம் வேறு வேறு டேரக்ஷனில் பெய்யும், அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு தண்ணி வரும். ஏற்கனவே கொஞ்சம் சீப்பேஜ் இருக்குது போன மழைக்கே. ஸோ பில்டிங் இதாவது தாங்குன்னு பார்க்கலாம். இந்த அப்பார்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு புயல் பார்க்குறோம். பாருங்க அவன் எப்படி என்ன கிண்டல் பண்ணிட்டுருக்கான், வாங்க போய் என்ன சொல்லணும் வாங்க வீடியோ பண்ணி போறாங்க மாதிரி புயலுக்குள்ள போகலாமா. எனக்கு வேற யாரும் எழுதி வேண்டாம், வீட்லயே வச்சிருக்கேன் நான் ஒரு இவன் அவன் ஹஸ்பண்ட் எல்லாரும் சேர்த்து இவங்களெல்லாம் வீடியோ பண்ண விட்டேன் நான் என்ன அவ்வளோதான் மக்கள் பண்ணியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சரி நம்ம இவங்க ரொம்ப பேசறதுக்குள்ள இந்த மசாலா கடலையை ரெடி பண்ணி கொடுத்து வாய அடிச்சிடலாம். ஓகே நீ கோச்சிட்டு இருக்கிறீங்களோ அதை எடுத்து மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான், கடலை கொஞ்சமாக ஆறிச்சா சுட சுட இருந்தாலும் நல்லா இருக்கும். இது ப்ரிப்பேர் பண்ணதுக்குள்ள அதில் லைட்டாக ஆறிடுச்சு. இப்போ அது என்ன பண்ணலாம் அப்படின்னா கடலை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன், கடலை சூப்பராக வெந்துருச்சு. நாலு விசில் வச்சேன் நான், கூட வெங்காயம் மாங்காய் வெள்ளரிக்காய் எண்ணெய் கடலையில் உப்பு இருக்கு. ஜஸ்ட் இந்த காய்க்கு மட்டும் காரம் நமக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கலாம், ரொம்ப போட்டால் வாய் எரியும். கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம், கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிக்கலாம். சாட் மசாலா வேணும்னா அது கூட போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு சூப்பரான மசாலா கடலை ரெடி. மல்லி இலை என்கிட்ட காலி ஆயிடுச்சு, இல்லைன்னா மல்லி இலையும் போட்டுடலாம். வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், நிறைய தேவைப்படுறோம் நிறைய கூட போட்டுக்கலாம். மாமே வால்யூம் குறைச்சேக்கா, பாத்திரம் உடனே உடனே கழுவிட்டேன், அதனால பெருசாக ஒன்று பாத்திரம் இந்த சிங்கில். மழை நாள்னால அந்த பொடி ஈ வேற வந்துடும், அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா சாப்பாடு திறந்த வச்சாலும் சரி எதுவும் ஃப்ரூட்ஸ் வச்சாலும் சரி எல்லாத்துக்கும் அந்த ஈ வந்துடும். அதனால எவ்வளோ க்ளீனாக ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுறோமோ அவ்வளோ ப்ராப்ளம் நல்லது. ஸோ சூப்பரான மசாலா கடலை சொல்லலாம். இடத்தையும் க்ளீன் பண்ணுறாங்க, காஃபியை வடிகட்டிக்கலாம். அந்த டீக்கர் கிளாஸ் வச்சிருக்கேன், ஸோ இதில் ஊற்றிக்கலாம். பால் இஷ்டப்படுறவங்க கொஞ்சமாக பால் கூட சேர்த்துக்கலாம்.
அப்படின்னா பஜ்ஜி செஞ்சு குடிக்கலான்னு வரோம். அதான் நம்ம டே நாளைக்கு புயல் வரப்போ துணி குடுக்கிறேன்டா அப்படின்ட்டு அதான் கேட்குறோம். பஜ்ஜி வேணும்னா புயல் வரணுமா அப்படின்னு ஏண்டா எனக்கு கை வேணும் புயல் வந்தாதான் பஜ்ஜி வணக்கம் எல்லாரும் சேஃபாக இருங்க பாய்.